Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to SIS Academy. இன்னைக்கு நான் ரெண்டு அப்டேட் கொடுக்கணும். அதுக்காக தான் இப்ப நேர்ல வந்து ஒரு வீடியோ போடுறேன். First update என்ன பத்தின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 28 guidance இருக்குல்ல. இந்த guidanceக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், தமிழ் மீடியத்துக்கு என்ன மெட்டீரியல், இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன மெட்டீரியல் அப்படிங்கறது இந்த descriptionல கீழ கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ விஜயநகர் மற்றும் பாமணி பேரரசுகள் 11th termல இருக்க book படிக்கணும். சோ அதோட PDF link வந்து நம்ம இந்த descriptionல கொடுத்திருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த PDF ஓட link வந்து Telegramல கொடுத்திருக்கோம். App la chat la kuduthirukkom adha taandi app la discussion la day 1 la irundhu day 30 varaikkum ipadikku vandu ellame irukku adula day 28 la poi pathina ungalku thevana materials irukum okay good so this is the first update so the material download pandravanga Android app ladavanga neenga description la irukada download pannikalam adapadi nama app irukavanga adile neenga use pannikalam use pannittu padichittu neenga padichu mudichittingna adala ungaloda comment ah neenga leave pannalam okay good so ipo second update enna appadinu pathina oru 1 week munadi oru call vandirundhadu so oru student pesirundanga and students enna sonnarna sir vandu enala matha ella subject enala nallave padikka mudiyudhu நான் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கேன் நல்லாவே பண்ணிட்டு இருக்கேன் பட் வந்து எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணனும் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ சரி ஓகே நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் எழுதி இருக்கீங்க எவ்வளவு மார்க் எடுத்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டேன் அவர் சொன்னது என்னன்னா after 200 क्वेश्चंसக்கு வந்து நான் வந்து 142 क्वेश्चंस நல்லா பண்ணேன் சார் மேத்ஸ்ல நான் ஸ்ட்ராங்கே கிடையாது சும்மா வந்து மேத்ஸ்ல எனக்கு வரதா போடுவேன் பட் மேத்ஸ் ஸ்ட்ராங் எல்லாமே மத்த இதெல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சு என்னால இவ்ளோ மார்க் எடுக்க முடிஞ்சது மேக்ஸ்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்க பட்சத்துல என்னால கண்டிப்பா போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார் சரி ஓகே வெல் அண்ட் குட் அப்படினு சொல்லிட்டு நான் எல்லாரோட கமெண்ட்ஸ் உங்க வீடியோ எந்த ஒரு வீடியோ கமெண்ட்ஸும் நான் டெய்லி நைட் வந்து பாக்குற ஒரு வழக்கம் இருக்கு இப்படி அதல பாக்குறப்ப கூட நிறைய பேர் வந்து அந்த மேக்ஸ் மட்டுமே வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஏனா மத்த சப்ஜெக்ட்ல நீங்க ஆல்ரெடி இத்தனை நிறைய வருஷம் படிச்சிட்டு இருந்திருக்கலாம் இல்ல நிறைய எக்ஸாம் எழுதி இருந்திருக்கலாம் அதனால உங்களுக்கு அதல ஒரு கிரிப் கிடைச்சிருக்கும் சோ இதனால இந்த மாதிரி மேக்ஸ் இப்ப நம்ம இந்த ஷெட்யூல் படி என்ன வச்சிருக்கோம்னா மேக்ஸ் வந்து வாரத்துல 2 நாள் தான் படிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் சரிங்களா மத்த நாள்ல மத்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் சோ இது வந்து நார்மலா புதுசா வேர்ல்ட்ல வந்து எல்லாதிலுமே எனக்கு நான் வந்து growth ஆகணும் எல்லாதிலுமே வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றவங்களுக்கு இந்த சேனல்ல நம்ம ஃபுல்லாவே கொடுக்க போறோம் அதாவது SIS அப்படிங்கற அந்த சேனல்ல SIS அகாடமின்ற சேனல்ல ஃபுல்லாவே அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கைடன்ஸ் இப்ப கொடுக்கிற மாதிரி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா கொடுக்க போறோம் சரிங்களா அது உங்களுக்கு தெரியும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ only maths ன்றவங்களுக்கு வந்து இந்த நம்ம motivational maths என்ற ஒரு சேனல் உருவாக்கி இருக்கோம் அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் அடுத்த வாரத்துல இருந்து அதாவது நெக்ஸ்ட் மண்டேல இருந்து உங்களுக்கு வந்து டெய்லியும் அதுல வந்து உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கட்டும் இல்ல டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸா இருக்கட்டும் சோ அது வந்து ஒரு பிளான் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு டெய்லி கைடன்ஸ் வரும் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார் ஆனா டெய்லி வந்து எனக்கு ஒரு half an hour எனக்கு மேக்ஸ் பண்ணனும் டெய்லி ஒரு 15 நிமிஷம் நான் மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கரெக்ட்டா சோ ஏனா மத்த சப்ஜெக்ட்ல அவங்க நீங்களே படிச்சீங்க அப்படின்றப்போ அந்த மேக்ஸ்க்கு மட்டும் நான் டெய்லி ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் இல்ல டெய்லி half an hour என்னோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நான் அத வந்து பயன்படுத்தணும் அப்படினு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இந்த மோட்டிவேஷனல் மேக்ஸ்ன்ற அந்த சேனலுக்கு வந்து கீழ லிங்க் இருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அந்த சேனலோட லோகோ லான்ச்சோட வீடியோ இருக்கும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அந்த சேனலுக்கு எடுத்துட்டு போகும் ரெண்டாவது அங்க நீங்க அந்த லோகோவும் பாத்துக்கலாம் சரி லோகோ லான்ச் வீடியோ பேசிக்கலி அது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதுல உங்களுக்கு கைடன்ஸ் மேக்ஸ் வந்து வரும் ஓகேங்களா சோ ஓகே சோ அந்த சேனல்ல என்னென்ன இது அந்த சேனல்ல வந்து நீங்க ஷேர் பண்றீங்களோ இல்லையோ அத பத்தி கவலை இல்ல லைக் பண்றீங்களோ இல்லையோ அத பத்தி கவலை இல்ல Subscribe பண்றீங்களோ இல்லையோ அத பத்தி கவலை கிடையாது அதுல எவ்வளவு Subscriber இருக்காங்க எவ்வளவு லைக்ஸ் இருக்கு எவ்வளவு ஷேர் இருக்குன்றத நான் பார்க்க போறது கிடையாது நான் பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு தேவையானது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சரிங்களா ஏனா நான் பாட்டுக்கு நடத்திட்டே போவேன் எத்தனை பேர் பார்க்கறீங்க இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு 1000 வியூஸ் இருக்குன்னு வெச்சீங்களேன் 1000 வியூஸ்னா 1000 ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தாங்கன்னு அது சொல்ல முடியாது இல்லையா நான் 1000 வியூஸ் இருக்குன்னா அது ஒரே ஸ்டூடண்ட்ஸ் 2 தடவை பார்க்கலாம் ஒரே ஸ்டூடண்ட்ஸ் 3 தடவை பார்க்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் probability பட் வந்து கமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனா நான் ஒருது உங்களுக்கு நடத்துறேனா அது உங்களுக்கு புரியதா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற பட்சத்துல வந்து எனக்கு கமெண்ட்ஸ் தான் முக்கியம் புரிஞ்சிச்சுனா புரிஞ்சிச்சு புரியலனா புரியல இல்ல ஏதாவது சஜஷன் வேணும்னா சஜஷன் சாரி நீங்க இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி எந்த ஒரு சஜஷனும் நான் வரவேற்கிறேன் பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் எந்த ஒரு கமெண்ட்ஸா இருந்தாலும் அதல நான் வரவேற்கிறேன் பட் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேஸ்ட் ஆன் கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அத வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம் சரிங்களா சோ இதுதான் முக்கியம் So, that's why we plan for a week. First, we chapter. That is one chapter. Daily, ஒரு தரவானனே அத எடுத்து வச்சிட்டு அடுத்த சாப்டருக்கு போறோம் இதுதான் நம்ம பிளான் பண்ணப் போறோம் இப்போ அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாப்டர் எடுக்கிறேன் இப்போ இந்த வீக் வந்து ஆட்கள் மற்றும் வேலை அப்படிங்கற ஒரு சாப்டர் இருக்குச்சுங்களா அந்த சாப்டர் எடுக்கிறேன் அந்த சாப்டர்ல நான் சம்ஸ்ல நடந்து போயிட்டே இருக்கேன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு சொல்லலாம் இல்ல அந்த சம்ஸ்ல ஏதேனும் டவுட் இருக்குன்னு நீங்க கேட்கலாம் கேக்குற எல்லா சம்ஸ்க்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வீக்கெண்ட் சரிங்களா அந்த இதோட எண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் அண்ட் வொர்க் நடத்துறேன்னா நான் நடத்திட்டே போயிட்டே இருப்பேன் நான் நடத்தணும்னு நினைச்சதெல்லாம் நடத்தி முடிச்ச பின்னாடி நீங்க சார் இதெல்லாம் டவுட்டா இருக்கு இதெல்லாம் டவுட்டா இருக்குன்றதெல்லாம் கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் பார்த்து அதெல்லாம் குறிப்பு எடுத்துட்டே இருப்பேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 சம்ல 5 சம் நடத்திட்டு 5 சம் உங்களுக்கு போட சொல்றேன்னா அந்த 5 சம்ல 4 சம் உங்களால போட முடிஞ்சிச்சு ஒரு சம் போட முடியலனா அத நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம் அந்த சம்மை நான் நோட் பண்ணிப்பேன் அதே மாதிரி அந்த ஆட்கள் வேலை முடியற வரைக்கும் அத நோட் பண்ணிட்டே போவேன் கடைசி ஆட்கள் வேலையில நான் நடத்த வேண்டியதெல்லாம் நடத்தி முடிச்ச பின்னாடி நீங்க என்னென்ன டவுட்லாம் என்னென்ன சம்ல டவுட் கேட்டிருக்கீங்களோ அத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரிங்களா சோ இந்த யூடியூபே ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா சோ அந்த மாதிரி தான் சோ இந்த சார் கொஞ்சம் throat problem இருக்கு அதான் கொஞ்சம் பேசிறதுக்கு தான் இருக்கு சோ மத்தபடி வந்து கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறப்போ நம்ம நான் நடத்தணும்னு நினைக்கிற சம்ஸ்லாம் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் டெய்லி ஈவினிங் இல்ல நைட் நான் கமெண்ட்ஸ் பாப்பேன் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ்ல இருக்க சம்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அத வந்து at the end students doubt அப்படினு சொல்லிட்டு அந்த சம்ஸ்லாம் நம்ம நடத்துவோம் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இந்த கமெண்ட்ஸ் தாண்டி உங்களுக்கு இன்னொரு எபிலிட்டி வளத்துக்கங்க என்னன்னா மெயில் அனுப்புறது சரிங்களா சோ வந்து நான் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருவேன் அந்த மெயில் ஐடில நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்கள் வேலையில நீங்க ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம் அந்த எக்ஸாம்ல ஒரு டஃப்பான கணக்கு இருக்கலாம் சார் இந்த கணக்கு எனக்கு டஃப்பா இருக்கு அப்படின்றதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கணக்கை வந்து போட்டோ எடுத்து நீங்க அத மெயில்ல மொபைல்லயே பல மெயில் அனுப்ப முடியுது இல்லையா just அந்த மெயில் ஐடியை போட்டுட்டு நீங்க அந்த இமேஜ் அந்த क्वेश्चन பேப்பரோட அந்த இமேஜ் வந்து क्वेश्चन அத மட்டும் அனுப்புங்க மொத்த क्वेश्चन அனுப்புனீங்கன்னா தெரியாம போகும் சோ அந்த ஒரு பர்టిక్యులர் क्वेश्चनோ எது உங்களுக்கு டவுட்டா இருக்கோ அத நீங்க எனக்கு அனுப்பலாம் சரிங்களா அத அனுப்பிச்சிட்டு சார் எனக்கு இந்த டவுட் இந்த சம் நடத்தலாம் அப்படின்றத அனுப்பலாம் அதையும் நான் கேதர் பண்ணிட்டே இருப்பேன் எதுமே உடனே உங்களுக்கு உடனே நான் நடத்த மாட்டேன் யோசிச்சுக்கணும் ஏன்னா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் அனுப்புவாங்க அது உங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஸ்டூடண்ட்ஸ் டவுட் அப்படினு சொல்லிட்டு நான் நடத்துறேன்ங்களா அதுல நான் கொடுத்த சம்ஸ்ல இருக்க டவுட் நீங்க கேக்குறதையும் நடத்துவேன் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி மெயில் அனுப்புவீங்க இல்லையா இந்த மெயில் அனுப்புறதையும் சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டூடண்ட்ஸ் டவுட் அப்படினு சொல்லிட்டு நடத்துவேன் சரிங்களா சோ நான் நடத்துறேன் நீங்க கமெண்ட் பண்றீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி வந்து டவுட்லாம் கேக்குறீங்க டவுட்ட திருப்பி நான் நடத்துறேன் திருப்பி வந்து நீங்க क्वेश्चन அனுப்புறீங்க அந்த क्वेश्चन நான் நடத்துறேன் இப்படி போகும் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்க்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்றனால இந்த process-ஐ நம்ம அழகா நடத்துனாவே உங்களுக்கு மேக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிருவீங்க சரிங்களா சோ ஓகே வெல் அண்ட் குட் இந்த வீடியோ கீழ நமக்கு என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷனல் மேத்ஸ் ஓட லோகோ லான்ச் வீடியோ வந்து இருக்கு அத கிளிக் பண்றது மூலமா அந்த சேனலுக்கு உங்களுக்கு ரீரூட் ஆகும் அதுல போய்ட்டு நீங்க அந்த சேனலை பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே இது வந்து உங்கள மாதிரி फ्रेंड्स நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா மேத்ஸ் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு அந்த சேனலை வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க ஏனா நம்ம வந்து திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கிறோம் திங்கக்கிழமையில இருந்து நம்ம என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா process start ஆகும் அதுக்குள்ள எவ்வளவு பேர் வரீங்களோ அத வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் இடையில வரப்ப அவங்களை நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்றது ஏன்னா just வந்து வியூஸா நான் பார்க்க விரும்பல ஸ்டூடண்ட்ஸ் ஒவ்வொருத்தர வர அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணனும் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்றத பாப்போம் சரிங்களா ஓகே அந்த ஒரு ஸ்டூடண்ட்ஸோட क्वेश्चंसனால ஒரு பெரிய ஒரு அடுத்து ஒரு ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போறோம் ஓகே சோ உங்களோட கமெண்ட்ஸ் உங்க ஸ்டூடண்ட்ஸோட கமெண்ட்ஸ் நாங்க ரொம்பவே வரவேற்கிறோம் அது உங்களுக்கு இதல இருந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ எல்லாரும் நல்லா படிங்க அடுத்த நாள் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் thank you